டியூஸ்டே மார்னிங் ஒரு 11 மணிக்கு மேலே தான் கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா ரூம்லேயும் க்ளீனிங் ஆர்கனைசிங் எல்லாம் முடிஞ்சுது, பட் கிச்சன் மட்டும் பெண்டிங் வச்சுக்குவேன். ஏன்னா ஃபைனலாக இதை க்ளீன் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். க்ளீனிங்காக ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு விம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே 2-3 ட்ராப்ஸ் எடுத்து ஸ்டவ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸ்க்ரப் போட்டு நல்லா தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஃபைனலாக டிஷ்யூ இல்லைனா நியூஸ் பேப்பர் வச்சு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா போதும். கிச்சன் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் டெய்லியும் சுத்தம் பண்ணுவேன். மற்ற மாதிரி இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 1 நாள் தான் எடுப்பேன். எனக்கும் வந்து கையில் பிசு பிசுன்னு இருக்குது, நம்ம மாற்றணும் அப்படின்னு தோணுனா தான் பண்ணுவேன், பட் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்குவேன். கிச்சன் கபோர்ட் ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே வாரத்தில் 1 நாள் பிளைன் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அடிக்கடி நம்ம இதை தொட்டுகிட்டே இருப்போம், பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் எப்பவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி தோணும். வாரத்தில் 1 நாள் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அழகான கிச்சனாக மாறிடும்.